Hi viewers, welcome to my channel. Namma channel la iniki blouse stitching dhaan paaka porom. Vaanga video start pannalam. Pona video la blouse cutting paathom. Ippa adudaiya thodarchiya dhaan ippa adudaiya stitching paakalam. Ippa first vandu फ्रंट पीस वंदे एर कनी नम्म एल्लामे कट पन्नी वेच्चोम इल्लैया अदु वंदु सेंट्रा नम्म कट पन्नला अदु इप्पो कट पन्निट्टु अंद डॉट मट्टुम इप्पो पिडिक्क पोरोम इन फर्स्ट मोद वंदु अदु दान तैक्कणुम इप्पो एन्नोड स्टूडेंट एर कनीवे कट पन्नी काम्चांग इल्लैया अवंग दान इंद स्टिचिंगुम पण्रांग मोदल्ल अंद मूणु डॉट्टैयुम पिडिच्चिक्कणुम मोद डाट रेंडाद डाट करेक्टा पिटिचा उ कप शेप करेक्टा वो करेक्टा नम्म रेंडर इंच वो अंद रेंडर इंच एप्डी तक पारंग तचिंग मूनावद डाट अद हामूल साइड कई साइड कई वलेव पक्कम वर्र साइड वंदु मूनावद डाट पिडिक्कणुम करेक्टा मार्क पड़े अब कल इंच अंद मट ना नम्बर स्ट्रांगा पटकन ऐल अंपर तयल मट नमुक प्रिय चांस नाम अं मट तयल ना स्ट्रांगा पटकल इेपोल अद पीस रेमे तचो इ कप शेप वो रेमे तचाची इकना पड़नों अब ब्लौसोड़े कोकी पकमों अजा पक अलव अदा पक ब्लौस वो गाजा गाजा पक अलव मार्क पड़े अमे करेक्टा मार्क पड़ी पट्टी पीस इनक अगर एप्ली पड़ा मोद ब्लौसोड़े गाजा पक वो मेल और कल इंच विटो அதுக்கப்புறம் கீழ ஒரு 1/2 இன்ச் அதே போல இந்த ஆப்போசிட் உள்ளதையும் அந்த கப் ஷேப்பையும் அதே போல மார்க் பண்ணிக்கணும் ஏனா ரெண்டு வந்து கரெக்ட்டா மார்க் பண்ணாதான் உங்களுக்கு ஏத்த இறக்கம் இல்லாம கரெக்ட்டா இருக்கும் முதல்ல இந்த அளவு முதல்ல எடுத்துக்கணும் ஏனா இத மார்க் பண்ணிட்டேனா நமக்கு கரெக்ட்டா அந்த இடத்துல தான் ஸ்டிச்சிங் வரும் அப்படினு நமக்கு கரெக்ட்டா தெரியும் इप्पो रेंडु साइडु मार्क पन्नितो इप्पो पट्टी पीस उल पट्टियो मेल पट्टी रेंडुत्तैयुम मोदल्ल तच्चिरणुम तच्चिट्टु इदुल वंदु इणैक्कणुम इप्पो तच्चदै तनिया एडुत्तु वच्चिट्टु इप्पो पट्टी पीस वंदु नम्म तैक्कणुम पट्टिक्कु वंदु उल तुणि वंदु इंद पैंट तुणि अंद मारि अदा திக்னஸா உள்ள துணி வெச்சோம் அப்படினா உங்களுக்கு நல்ல ஸ்டிஃப்னஸா இருக்கும் இப்போ நாங்க இந்த ப்лауஸ்ல உள்ளதையும் வைக்க போறோம் இப்படியே கூட வெச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பட்டி உள் பட்டியும் மேல் பட்டி ரெண்டுத்தையும் வந்து இணைக்கணும் ரெண்டுத்தையும் இணைக்கணும் முதல்ல வந்து ரெண்டு பட்டி வெச்சி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் ஓட்டணும் உள்ள தச்சிட்டு தச்சிட்டு அதை அப்படியே பரட்டிடணும் பரட்டிட்டு படிமான தையல் ஓட்டணும் ஏற்கனவே இதெல்லாம் மெஷர்மென்ட் எடுத்து வெச்சது அது ஒவ்வொரு ப்лауஸும் ஒவ்வொருத்தங்களுக்கு மெஷர்மென்ட் மாறும் அவங்கவங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு மேலே வந்து படிமான தையல் போட்டாதான் அது வந்து படிமானமா அந்த ப்лауஸ்ல கரெக்ட்டா நிக்கும் ब्लौस कट पड़ो अब अरे मण नेर तचल मोटर मिशिन टक टक तचल इतना कुछ डिले आगे इटी रे पटी तचो इटी पीस एपी इनके पारा ब्लौस वो नम्बर पटी वो एंक उयर अद वो मेशरमेंट पड़नों
பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு. கப் ஷேப்பை முடிச்சிட்டோம். கப் ஷேப்புக்கு கீழே வந்து பட்டி இணைக்கணும் இல்லையா, அந்த பட்டிக்கு வந்து உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா அதை கரெக்டாக மார்க் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த லென்த்து கரெக்டாக வரும். இப்போ பட்டியை வந்து அந்த கப் ஷேப்போடு நம்ம இணைக்கணும். இந்த படிப்பான தையெல்லாம் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் பட்டி மட்டும்தான் இணைக்கிறோம். கரெக்டாக இதையும் மார்க் பண்ணிட்டோம், அதையும் மார்க் பண்ணிட்டோம், ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இப்போ வந்து ஸ்டிச்சிங் போட போகிறோம். ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சு போடணும். தைக்கும் போது உள்ளே வந்து அந்த கப் ஷேப் கிட்ட பிடிச்சோம் இல்லையா, அந்த டாட்டை வந்து இப்போ பட்டி பீஸை வந்து தைக்கும் போது கீழே வந்துட்டு அந்த கப் ஷேப் கிட்ட அதை வந்து மடித்து தைச்சிடணும். அது எந்த இடம்னு பாருங்கள். ஏன்னா அதுதான் கரெக்டாக, அது மடித்து தைச்சாதான் உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பட்டியோடு சேர்த்து அதையும் அப்படியே படிமானமாக ஓட்டிடுவாங்க, அந்த மாதிரி ஓட்டக்கூடாது. இப்போ இதை ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு இதுக்கு மேலேயும் வந்து நம்ம படிமான தையல் ஓட்டணும், அப்போ தான் அது வந்து கரெக்டாக நிற்கும். ப்ளவுஸில் மெயினாக வந்து இந்த பட்டி இதெல்லாம் வந்து கரெக்டாக தைக்கணும் நம்ம, அதனால தான் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து இது பண்ணுறது. இப்போ தைச்சிட்டோம், இதுக்கு மேலே வந்து படிமான தையல் ஓட்டணும். படிமான தையலை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் காஜா பக்கம்னா காஜா பக்கத்துக்கு உள்ள பீஸ் வைக்கணும், பட்டன்னா பட்டன் பக்கம் உள்ள பீஸை வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். இப்போ அதுக்கும் வந்து நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு டாட்டில் இருந்து நம் ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்குன்னு மெஷர்மெண்ட் பண்ணணும். இப்போ காஜா பக்கம் காஜா பட்டன் பக்கம் எடுக்கிறோம். பட்டன் பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும், கழுத்து அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்து கால் இன்ச்சு நம்ம ஷோல்டருக்கு மேலே விட்டுருக்கோம். அதே போல் அந்த பட்டன் பட்டி வந்து ஜாயின் பண்ணுற இடத்தையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். திரும்ப ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா தைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது. அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டு. அதே போல் கீழே அந்த டாட்லேருந்து அந்த பட்டி எவ்வளோ தூரம் வருதுன்னு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கணும், கீழேயும் மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த மூணு இடம், அதாவது நம்ம இப்போ தைக்கிறோம் அப்படின்னா இதுலேருந்து கால் இன்ச்சு வெளியில் தள்ளி அந்த துணியை ஜாயிண்ட் பண்ணி மார்க் பண்ண இடத்துல துணியை மடிக்கணும். இப்போது பட்டன் பட்டின்றதுனால காஜாவோட ஒரு இன்ச்சு வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும், காஜா பட்டி வந்து அரை இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கணும். இப்போ மேலே கால் இன்ச்சு கீழே கால் இன்ச்சு பெருசாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது இதை எப்படி தைக்கணும் அப்படின்னா சில பேர் மாற்றி தைச்சிருவாங்க. பட்டன் பட்டின்றது வந்துட்டு இந்த கப் ஷேப்புக்கு பின்பக்கமாக நம்ம தைச்சதுக்கு பின்பக்கமாக வச்சு அதை ஜாயிண்ட் கொடுத்து மேல் பக்கமாக அதை திருப்பி தைக்கணும். தைக்கிறத பாருங்கள், ஏற்கனவே தைக்க தெரிஞ்சவங்களுக்கு இது எல்லாமே புரியும். இப்போ பேசிக்காக கற்றுக்கிறவங்களுக்கு இது வந்து எப்படி எந்த பக்கம் வைக்கணும்னு தெரியாது, குழப்பமாக இருக்கும். அதுக்காக தான் இதை திரும்பவும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்களே பார்த்துங்க, அதை வந்து அந்த ப்ளவுஸ் தைச்சதை வந்து திருப்பியிருக்காங்க, கப் ஷேப்பை திருப்பியிருக்காங்க. திருப்பிட்டு உள்பக்கமாக, இப்போ உள்பக்கமாக தைச்சி மேலே நல்ல பக்கமாக ஒரு அரை இன்ச் மடக்கி எந்த இடத்துல டாட்டை வந்து நம்ம இது பண்ணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு தைக்கணும். இப்போ கீழே உள்ள பிசுரை வந்து மடக்கி தைச்சிடணும், அதாவது ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டிட்டு மேலேயும் கீழேயும் கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம கீழே கால் இன்ச்சு அளவுக்கு, ஆனால் ரொம்ப பெருசு இருந்தால் வேணாம் கட் பண்ணிடலாம். இப்போ கீழே கால் இன்ச்சு அளவுக்கு அந்த பிசுரை மட்டும் உள்ள உள்பக்கமாக மடக்கிடணும். ஏன்னா கற்றுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கீழ் பக்கத்தை வந்து சரியாக மடிக்காமல் விட்டுடுவாங்க, அது அப்படியே பிசுராக தெரியும், அது ஃபினிஷிங்காக இருக்காது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கிராஸ் பீஸ் நெக்குக்கு வரணுன்றதுனால மேலே பிசுறு இருந்தால் பிரச்சனை இல்லை, இந்த அடிப்பக்கத்தில் மட்டும் கரெக்டாக உள்பக்கமாக மடக்கி தச்சிடணும். கால் இன்ச்சு உள்ளே மடித்து அதை அப்படியே டபுளாக அப்படியே தைக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு தையல், சென்ட்ரா ஒரு தையல் போடணும். அந்த ஏன்னா சென்ட்ரா போடுற தையலில் தான் வந்து நம்ம பட்டன் வைப்போம். இதுவே வந்து கொக்கி இதுவாக இருந்துச்சுன்னா இந்த சைடு வந்து நூல் கட்டுறது வரும்.
இப்போ தையலை முடிச்சுட்டு நடு தையல், அதுக்கு கீழே வந்து தையல் பிரிஞ்சு போடும், அதனால் ஸ்ட்ராங்காக வந்து நம்ம ரஃப் அடிச்சுக்கிறோம். இப்போ சென்டராக வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி நடுவில் தையலை ஓட்டிடணும். இப்போ அதே போல் அதுக்கு ஆப்போசிட் உள்ளதை காஜா பக்கத்தையும் அதே போல் நம்ம தைக்கணும். ஏற்கனவே மற்றதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்ததையும் தைக்கிறது எப்படின்னு பார்த்துக்குவோம். இப்போ பட்டன் பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து காஜா பட்டி, அதையும் நம்ம இது எப்படி மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே போல் ப்ளவுஸில் எந்த பக்கம் காஜா இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக அதையும் மார்க் பண்ணிக்கணும். முதல்ல வந்து எப்பயுமே கழுத்து பக்கத்தில் ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு வருதான், இல்லைனா ஷோல் கழுத்து வந்து பெருசாக போயிடும், அதனால தான் மெயினாக வந்து இதை மார்க் பண்ணுறது. நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து ப்ளவுஸ் தைச்சாலும் ஆரம்பத்தில் பேசிக் கற்றுக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், அதனால தான் வந்து தெளிவாக ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து எடுத்து தைக்கும் போது நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ கரெக்டாக இப்போ எது எந்த அளவுக்கு, அதாவது பட்டன் பட்டின்றது வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல துணி வச்சு நம்ம அதாவது அடியிலேருந்து தச்சு மேலே வரும், இது மேலேருந்து உள்பக்கமாக போகும். அதே போல் தான், ஆனால் இது மேல் பக்கம் நல்ல பக்கமாக தச்சு உள் பக்கம் பெரட்டணும். கீழே கால் இன்ச்சு விட்டணும், மேலே கால் இன்ச்சு. அதுக்கு மேலேயே மார்க் பண்ண இடத்துலையே மேலேயே தையல் ஓட்டணும். இப்போ இந்த துணியை வந்துட்டு அப்படியே உள்ளே மடக்கி தச்சணும். இதை மடக்கி அப்படியே தையல் ஓட்டணும். அதாவது முதல்ல வந்து ஒரு மடக்கு மடக்கி அதுக்கு மேலே படிமான தையலை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி மடக்கி தச்சிடணும். ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கிட்டு அப்போ வந்து கீழ்ப்பகுதியை மடக்க தேவையில்லை, ரெண்டாவது இது பண்ணும்போது மடக்கிக்கலாம். முதல்ல ஒரு மடக்கு மட்டும், அதை மட்டும் மடக்கி அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி தச்சிடணும். அடியில் அந்த பிசுரை மடக்கிட்டு இதை உள் பக்கமாக வச்சு தைக்கிறோம். இப்போ இதிலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், போன அந்த இது வந்து பட்டி எப்படி தைச்சோம் இது எப்படி தைச்சோம் அப்படின்னு. ஏன்னா அது வந்து உள் பக்கமாக வச்சு தைச்சோம், இது வந்து மேல் பக்கம் இருந்து உள் பக்கம். இப்போ ரெண்டு பட்டியும் தச்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பேக் பீஸ், இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ பேக் பீஸை வந்து தைக்கணும் முதுகு பக்கம் அளவு. இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம், அந்த அளவுக்காக மொதல் மடிப்பு ரெண்டாவது மடிப்பு கரெக்டாக அந்த கோடு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஃபஸ்ட்டு மடிப்பு ரெண்டாவது மடிப்பு டபுளாக ஃபோல்டு பண்ணி அப்படியே தையல் ஓட்டணும் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக. கரெக்டாக அந்த கோட்டோடு வச்சு சுருக்கம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும். இப்போ முதுகு பக்கம் உள்ள பீஸை வந்து தச்சிட்டோம். இதுக்கப்புறம் ரெண்டு டாட்டு பிடிக்கணும். இப்போ பேக் பீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து உள் பக்கமாக ஷோல்டர்லேருந்து அப்படியே டாட் பிடிக்கணும். கரெக்டாக ஷோல்டர் ரெண்டுத்தையும் சமமாக மடக்கிட்டு அங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு மேலே ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு பிடிச்சா போதும். ரெண்டு இன்ச்சு இல்லைன்னா சில பேர் மூணு இன்ச்சு கூட பிடிப்பாங்க. நம்ம இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிடிக்கிறோம். பேக் சைடு வந்து டாட்டு வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஷோல்டரை வந்து இணைக்கணும். ஏற்கனவே ஃப்ரண்ட் பீஸ் தச்சு வச்சோம் இல்லையா, அந்த ரெண்டு ஃப்ரண்ட் பீஸையும் எடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் கால் இன்ச்சு அளவுக்கு, அதை கரெக்டாக வந்து இதோட ஜாயின் கொடுக்கணும். பேக் சைடை வந்து திருப்பிக்கணும்.
ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வந்துட்டு இதை கட் பண்ணி வச்சுட்டோம் 1/2 இன்ச் அளவுக்கு, அது அந்த அளவுக்கு அப்படியே வந்து தைக்க வேண்டியதுதான். முன்னாடியே நாச் போட்டுக்கிறதுனால நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2வது அளவையும் ஜாயிண்ட் கொடுத்துக்கணும். இப்போ ஒரு பக்கத்தை முடிச்சிட்டோம், 2வது ஷோல்டரை இணைக்கிறோம். கரெக்டாக மார்க் பண்ணதோடு அப்படி தைக்கணும். இதை தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கையை வந்து இணைக்கணும். கை இணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கணும். தையல் வந்து 2 தையல் கூட போட்டுக்கலாம், 2 தையல் போட்டால் தான் நல்லது. இப்போ ஷோல்டரை இணைச்சிட்டோம், அடுத்தது வந்து கைப்பகுதி. இப்போ 2வது ஷோல்டரு, 2 ஷோல்டர்லேயுமே 2 ஸ்டிச்சிங் போட்டுங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதை தச்சு முடிச்சிட்டோம். இப்போ கைப்பகுதியை வந்து நம்ம இதோடு இணைக்கணும். கைப்பகுதி இணைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ப்ளவுஸ் வந்து அந்த ஆமுல்லாம் வெட்டணும் இல்லையா, அந்த வளைவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே போல் இதுக்கு வயசானவங்கன்றதுனால நம்ம எம்மிங் பண்ண தேவையில்லை, கையை வந்து மடக்கே தச்சிடலாம். கைப்பகுதியோட ஒரு பகுதியை வந்து இப்போ தச்சிக்கிறோம். கரெக்டாக தச்சு முடிச்சிடணும். இப்போ அந்த கைப்பகுதியை வந்து தச்சிடறோம். இப்போ அடுத்த பீஸையும் அதே போல் தச்சிடறோம். இப்போ 2 ஷோல்டரையுமே அடிச்சிட்டோம். இப்போ வந்து கையை வந்து அதில் இணைக்கணும். எப்படி இணைக்கிறாங்கன்னு பார்த்துங்க. ஏற்கனவே வந்துட்டு நம்ம கையை வந்து 2 மடக்கி எங்கள் மேலே நாச் போட்டு வச்சோம் இல்லையா, அது வந்து கரெக்டாக ஷோல்டரில் வச்சு ஷோல்டர்லேருந்து அப்படியே அடிச்சுட்டு வரணும். ஷோல்டர்லனா இந்த பக்கம் இருந்து உங்களுக்கு எப்படி வாட்டமோ அந்த சைடு வச்சிங்க. கரெக்டாக இந்த முனையிலேருந்து அப்படியே ஃபுல்லாக தச்சிட்டு போகணும். கரெக்டாக அந்த நாச் போட்ட இடம் வந்து கரெக்டாக ஷோல்டரில் வந்து, அப்போ தான் அந்த வளைவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும், சுருக்கம் இல்லாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பிக்னஸ்க்கு வந்து கொஞ்சம் தைக்கும் போது துணி சுருங்கும், இது பண்ணோம், அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக என்ன பண்ணுங்கள், அதை துணி இழுத்து தள்ளி விட்டுட்டு கரெக்டாக வச்சு அந்த வளைவு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தைக்கணும். இப்போ ஒரு கையை வந்து தைக்கிறோம், அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கையும் தைச்சிடணும். அவ்வளோதான், 2 தச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து எந்தெந்த இடம் மார்க் பண்ண, ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம், ஒரு தடவை உங்களுக்காக திரும்பவும் வந்து காமிக்கிறோம். இப்போ முதுகு பக்கத்தை வந்து மார்க் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், ப்ளவுஸ் எடுத்து பேக் சைடு ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம், இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த அளவு மாறுச்சுன்னா அப்புறம் ஜாக்கெட்டு வந்து லென்த்து பெருசாக போயிடும், அதனால் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது. அதே போல் மேல் சைடு அந்த பக்கமும் பார்த்துக்கணும். கரெக்டாக ப்ளவுஸை விரித்து 2 பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம 2 சைடும் மார்க் பண்ணியிருக்கோம், ஏன்னா இதுதான் கரெக்டாக நம்ம பார்க்குறது. இப்போ 2 சைடும் மார்க் பண்ணது கரெக்டாக இருக்குது. ப்ளவுஸு அளவு கரெக்டாக இருந்தால் நமக்கு தைக்கிற ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பக்கம், அதுக்கப்புறம் கைப்பகுதி, ஆல்ரெடி வந்து எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். திரும்ப ஒரு தடவை உங்களுக்காக இது எப்படி எப்படி மார்க் பண்ணுன்றது காட்டுறேன். இப்போ காஜா பக்கம் இல்லைன்னா பட்டன் பக்கம், அந்த பக்கம் இப்போ பட்டன் பக்கம் எடுத்துக்கிறோம். கரெக்டாக அந்த பட்டியும் இந்த பட்டியும் கரெக்டாக அது எந்த தையல் வருதோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே மேலே வந்து இந்த சைடு, இந்த முனையிலேருந்து அந்த ஆமுல் சைடு வரைக்கும் அந்த மெஷர்மெண்ட்டையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் சென்டர் அளவு பார்த்துக்கணும். கரெக்டாக 3 அளவையும் 3 டாட் அங்கே போட்டுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. இங்கே பார்த்துங்க எப்படி காட்டுறாங்கன்னு. 3 பாயிண்ட்டும் இப்போ கரெக்டாக இருக்குது. அதே போல் அந்த சைடு உள்ளதையும் அதே போல் ஏற்கனவே மார்க், இதே போல் தான் மார்க் பண்ணிட்டோம். இப்போ கை அளவு மட்டும் மார்க் பண்ணிக்குவோம். முதுகு பக்கமும் இதே போல் தான். நம்ம ஜாக்கெட்டில் வந்துட்டு எந்த இடத்துல தையல் வருதோ அந்த தையலும் இப்போ நம்ம தைக்க போகிறதும் கரெக்டாக இருக்கணும், அதனால தான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்குது. இப்போ கைப்பகுதியை கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும்.
கையுடைய சுத்தளவு, கையுடைய சுத்தளவு. ப்ளவுஸை வச்சு தான் நம்ம கட்டுறோம், அதனால் அந்த ப்ளவுஸ் இன்ச்சு டேப்பே நம்ம இதில் எடுக்கலை. ப்ளவுஸை வச்சா அப்படியே அதில் எப்படி அளவு இருக்கோ அந்த அளவே பார்த்துக்குறோம். மெஷர்மெண்ட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அளவு வச்சு நம்ம இது பண்ணுறோம். இப்போ இது ப்ளவுஸை வச்சு எடுக்கிறதுனால ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த கையை அப்படியே மடக்கி போட்டு அப்படியே அதை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி வந்து ஆமுல் சைடு அந்த சைடு எல்லாமே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். கட் பண்ணும் போதே அந்தந்த இடத்துல நம்ம நாச் போட்டுட்டோன்னா நம்ம தைக்கிறது வந்து ஈஸியாக முடிஞ்சு போயிடும், வேலை வந்து இழுக்காது. அதாவது கரெக்டாக இது பண்ணால் அரை மணி நேரத்துலேயே ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம் நம்ம. இப்போ ரெண்டு சைடையுமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ நேராக அப்படியே கையிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் நேராக ஸ்டிச்சிங் போட வேண்டியது தான். நான் பேக் சைடு எல்லாமே மார்க் பண்ணிட்டோம் நம்ம. கரெக்டாக ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக அப்படியே தைச்சிடணும். தைக்கும் போதே வந்து ரெண்டு தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன் அப்படின்னா நமக்கு ஒரு வேளை ஏதாவது டைட்டாக இருந்தாலும் இல்லை உடம்பு ஏறினாலும் ஒல்லியாக இருந்தால் அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ரெண்டு மூணு தையல் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் ரெண்டு ஸ்டிச்சிங் மட்டும் இப்போ போடுறோம். ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டு தையல். அதே போல் அந்த சைடு இப்போ வந்து ஜாக்கெட்டை ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டோம். இப்போது கழுத்து பகுதியை மட்டும்தான் நம்ம தைக்கணும். தைக்கிறதுக்கு முன்னாடி பட்டன் பக்கத்துக்கு உள்ள அளவை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ரெண்டு சைடும் வந்து ஒரே மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கணும், இல்லைனா ஏற்ற இறக்கம் வந்துடும். கரெக்டாக ரெண்டு சைடும் ஒரே மாதிரி அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து எப்படி இணைக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து கிராஸ் பீஸ் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பீஸை வந்து எப்படி இணைக்கிறோன்றத பாருங்கள். இப்போ கழுத்து பகுதி நம்ம இணைக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து கரெக்டாக வெட்டிட்டு எந்த இடம் நம்ம மார்க் பண்ணுமோ அந்த இடத்துலேருந்து தான் கிராஸ் பீஸை வந்து நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்கணும். கிராஸ் பீஸ் முடிச்சுட்டா ஜாக்கெட் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போது கிராஸ் பீஸ் இணைக்கிறது எப்படின்னா ஒரு முனை இந்த சைடும் ஒரு முனை அந்த பக்கம், அதை திரும்ப ஒரு தடவை பார்த்துங்க எப்படி இணைக்கிறதுன்னு. இப்போது கூரா ரெண்டு பக்கம் வெட்டியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு முனை இந்த சைடு இன்னொரு ஆப்போசிட்டு அந்த சைடு, அந்த மாதிரி வச்சு ஒவ்வொரு பீஸையும் அதே போல் ஜாயிண்ட்டு கொடுத்துக்கணும். நமக்கு வந்து கழுத்துடைய லென்த்து எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு வந்து ஜாயிண்ட்டு கொடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்தால் அப்புறமா வெட்டிக்கலாம். அதை கிராஸ் பீஸ் அடிச்சிட்டோம் பார்த்துங்க. இப்போ நமக்கு கழுத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அது அப்புறமா தைக்கும் போது நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸில் வந்து முதுகு பக்கத்தையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கழுத்து பீஸை இணைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முதுகு பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, அந்த சென்ட்ரு பகுதி ப்ளவுஸை வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டாக சென்டராக வச்சு அந்த உயரம் நடுவு பகுதியில் உயரம் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ப்ளவுஸை மடக்கி அங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கரெக்டாக வச்சு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இப்போ மேலே நம்ம ஏற்கனவே கால் இன்ச்சு அளவுக்கு தான் கரெக்டாக வருது. இப்போ வந்து கரெக்டாக அந்த கழுத்தை வந்து ஜாயிண்ட்டு கொடுக்கணும். கிராஸ் பீஸ் கழுத்து பக்கம் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து வச்சு அப்படியே தச்சிட்டே வரணும். எம்மிங் பண்ணுறதா இருந்தால் நம்ம தச்சுட்டு ஒரு இன்னொரு மடக்கு வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதை எம்மிங் பண்ணிடலாம், மடக்கி பிசுறு உள்ளே போயிடும். இப்போ கழுத்து பகுதி வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கறதுனால இதை அப்படியே தச்சு உள் பக்கமாக மடக்கி தைக்கணும். கரெக்டாக எந்த இடம் நம்ம மார்க் பண்ணமோ அந்த இடத்துல இந்த கிராஸ் பீஸை வச்சு தைக்கணும். அங்கே பாருங்கள் கரெக்டாக கழுத்து பீஸ் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் ஜாக்கெட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ கரெக்டாக இந்த முனையிலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஜாக்கெட்டை அப்படியே தைச்சிட்டே வர வேண்டியதுதான் கழுத்தில். அவ்வளோதான், இது கழுத்து பகுதியை வந்து தைச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது மடக்கு மடக்கி தைச்சிட்டு மூணாவதாக மடக்கிட்டோன்னா கழுத்து பீஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி மடக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேல் தையல் ஓட்டணும், படிமான தையல். இப்போ கழுத்து பகுதி அப்படியே மடக்கி தைச்சிட வேண்டியது தான்.
அவ்வளோதான், கழுத்து பீஸ் முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து கழுத்து பகுதி வந்து தச்சிட்டோம். இப்போ ஆமுல் சைடு, இடுப்பு சைடு எல்லா அளவுமே கரெக்டாக இருக்குது, கழுத்தும் கரெக்டாக இருக்குது. இப்போ அவ்வளோதான், இந்த ஜாக்கெட்டை முடிஞ்சிடுச்சு பாருங்கள், கரெக்டாக தச்சாச்சு. இப்போ என்னென்னா, இதில் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்லாம் நம்ம வெட்டிடலாம். அதுக்கப்புறம் பிசுறெல்லாம் வெட்டிட்டால் முடிஞ்சு போச்சு, கொக்கி கட்டிட்டால் அவ்வளோதான். கொக்கி கட்டுற வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் ப்ளவுஸில் வந்து எப்படி போடணுன்றதையும் நான் ஒரு நாளைக்கு காட்டுறேன். கரெக்டாக வந்து ஆமுல் சைடு பாருங்கள், இந்த ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வரணும், ஏத்தம் இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரணும். ரெண்டு சைடுமே கரெக்டாக வந்திருக்கு, அவ்வளோதான், ஜாக்கெட் முடிஞ்சிடுச்சு. கரெக்டாக வெட்டணும் அப்படின்னா அரை மணி நேரத்தில் இந்த ப்ளவுஸ் முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.